युवा இங்குள்ள இளம் மற்றும் ஆற்றல் மிக்க முதலமைச்சர் ஸ்ரீ பிப்ளவ் தேவ் அவர்களே திரிபுரா துணை முதலமைச்சர் திரு வர்மா அவர்களே மத்திய அமைச்சரவையில் எனது சகா சகோதரி பிரதிமா பௌமிக் அவர்களே ஸ்ரீ ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே மாநில அரசின் அமைச்சர் திரு என் சி தேவ் வர்மா அவர்களே ஸ்ரீ ரத்னலால் நாத் அவர்களே ஸ்ரீ பிரஞ்சித் சிங் ராய் அவர்களே ஸ்ரீ மனோஜ் காந்தி தேவ் அவர்களே அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும்

ஜோதோனோ குன்முகா ஜோதோனோ பிஸி கோத்தலானிகா காஹாம் யாபரோ ஆண்டின் தொடக்கத்திலேயே திரிபுராவுக்கு அன்னை திருபுர சுந்தரியின் ஆசையுடன் இன்று மூன்று வரங்கள் கிடைக்கின்றன முதல் வரம் இணைப்பு இரண்டாவது வரம் மிஷன் நூறு ஜோதி பள்ளிகள் மற்றும் மூன்றாவது வரம் திரிபுரா கிராம் சம்ரிதி யோஜனா இன்று இங்கு பல நூறு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது வரங்களுக்கான நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா அனைவரையும் அழைத்துச் செல்வதன் மூலம் அனைவரின் வளர்ச்சி மற்றும் இருக்க வேண்டும் சில மாநிலங்கள் அடிப்படை வசதிகளுக்காக இயங்க வேண்டும் இந்த சமநிலையற்ற வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல இது சரியல்ல திரிபுரா மக்கள் பல தசாப்தங்களாக இங்கு இதை பார்த்திருக்கிறார்கள் இதை தான் அனுபவித்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஊழலின் வாகனம் இங்கே ஏங்கி ஏங்கி வளர்சி வாகனத்துக்கு தடை போட்டது முன்பு இங்கு இருந்து அரசு திரிபுராவின் வளர்ச்சி குறித்த தொலைநோக்கு பார்வையோ நோக்கமோ கொண்டதாக இருக்கவில்லை வறுமையும் பின்தங்கிய நிலையும் திரிபுராவின் தலைவிதியுடன் ஒட்டியிருந்தது இந்த நிலையை மாற்ற திரிபுரா மக்களுக்கு நான் ஹிராவை உறுதியளித்திருந்தேன் ஹிரா ஹெச்ஐஆர் என்றால் ஹைவேஸ் ஐ என்றால் இன்டர்நெட்வேஸ் ஆர் என்றால் ரயில்வேஸ் மற்றும் ஏ என்றால் ஏர்வேஸ் இன்று ஹீரா மாடலில் திரிபுரா தனது இணைப்பை மேம்படுத்தி அதிகரித்து வருகிறது இங்கு வருவதற்கு முன் நான் மகாராஜா பீர் விக்ரம் விமான நிலையத்தின் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மற்றும் இதர வசதிகளை பார்க்கச் சென்றேன் திரிபுராவின் கலாச்சாரம் அதன் பாரம்பரியம் அதன் கட்டிடக்கலை என விமானத்திலிருந்து இறங்கும் ஒவ்வொரு பயணியும் பார்க்கும் முதல் காட்சியாக இருக்கும் திரிபுராவின் இயற்கை அழகு உனாகோட்டி மலைகளின் பழங்குடியின தோழர்களின் கலை கல் சிற்பங்கள் என எதுவாக இருந்தாலும் விமான நிலையத்தில் திரிபுரா முழுவதுமே இறங்கி இருப்பது போல் தெரிகிறது புதிய வசதிகள் மூலம் மகாராஜா பீர் விக்ரம் விமான நிலையத்தின் திறன் விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது நிறுத்த முடியும் இது திரிபுரா மற்றும் முழு வடகிழக்கின் விமான இணைப்பை அதிகரிப்பதில் நீண்ட தூரம் செல்லும் உள்நாட்டு சரக்கு டெர்மினல் குளிர்பதன கிடங்கு பணிகள் முடிவடையும் போது ஒட்டுமொத்த வடகிழக்கு வர்த்தகமும் புதிய பலம் பெறும் நமது மகாராஜா விக்ரம் அவர்கள் கல்வித்துறையில் கட்டிடக்கலை துறையில் திரிபுராவிற்கு புதிய உயரங்களை கொடுத்தார் இன்று அவரின் திரிபுராவின் வளர்ச்சியை பார்த்து இங்குள்ள மக்களின் முயற்சிகளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நண்பர்களே இன்று திரிபுராவின் இணைப்பை அதிகரிப்பதுடன் வடகிழக்குக்கான நுழைவாயிலாக அதனை மேம்படுத்தும் பணியும் வேகமாக நடந்து வருகிறது சாலை ரயில் விமானம் அல்லது நீர்வழி இணைப்பு என எதுவாக இருந்தாலும் நவீன உள்கட்டமைப்புக்காக நமது அரசு செய்து வரும் முதலீடு இதற்கு முன் நடந்ததில்லை இப்போது திரிபுரா இந்த பிராந்தியத்தில் வர்த்தகம் மற்றும் மாணிகத்தின் புதிய மையமாக மாறி வருகிறது ஒரு வர்த்தக தாழ்வாரம் கட்டப்பட்டு வருகிறது ரயில்வே மற்றும் சாலை தொடர்பான டஜன் கணக்கான திட்டங்கள் பங்களாதேஷுடன் மற்றும் சர்வதேச நீர்வழி இணைப்பு ஆகியவை இங்கு புத்துயிர் பெற தொடங்கியுள்ளன நமது அரசாங்கம் அகர்தலா அகௌரா ரயில் இணைப்பை விரைவாக முடித்து வருகிறது சகோதர சகோதரிகளே மத்தியிலும் மாநிலத்திலும் வளர்ச்சியை முதன்மையாக வைத்திருக்கும் அரசு இருக்கும்போது இரட்டை வேகத்தில் பணிகள் நடைபெறுகின்றன எனவே இரட்டை இன்ஜின் அரசாங்கத்திற்கு இணையாக எதுவும் இல்லை இரட்டை இன்ஜின் அரசாங்கம் என்றால் வளங்களை சரியாக பயன்படுத்துதல் இரட்டை இயந்திர அரசாங்கம் என்றால் முழு உணர்திறன் இரட்டை ஏந்திர அரசாங்கம் என்றால் மக்களின் திறனை மேம்படுத்துதல் இரட்டை அரசாங்கம் என்றால் சேவை அர்ப்பணிப்பு இரட்டை இஞ்சின் அரசாங்கம் என்பது தீர்மானங்களை நிறைவேற்ற உதவுகிறது மேலும் இரட்டை இஞ்சின் அரசாங்கம் என்பது செழுமையை நோக்கிய ஒருங்கிணைந்த முயற்சி என்று பொருள்படும் இங்கு தொடங்கப்படும் கிராம சமிருதி யோஜனா முதலமைச்சர் திரிபுரா கிராம சம்ருதி யோஜனா இதற்கு ஒரு உதாரணம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு ஏழைக்கும் முழுமையான வீடுகள் இருக்கும்போது இப்போது நான் சில பயனாளிகளை சந்திக்க வந்துள்ளேன் அவர்களுடைய சொந்த அனுபவம் என்ன இருந்து இதை புரிந்து கொள்ள நான் முயற்சித்தேன் ஆனால் வீடு வாய்ப்பு பெற்றுள்ள ஒரு மகள் வேலைகள் மட்டுமே முடிந்து சுவர்கள் இன்னும் எஞ்சியுள்ளன ஆனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை இந்த அரசாங்கம் சாமானியர்களின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஆயுஷ்மான் யோஜனா அட்டை வைத்திருக்கும் போது தாய் மற்றும் அவரது சிறு மகன் இருவருக்கும் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட குடும்பத்தை நான் கண்டேன் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் தாயின் வாழ்க்கை மகனின் வாழ்க்கைக்கு ஏற்ற உதவி கிடைக்கும் ஒவ்வொரு ஏழைக்கும் காப்பீடு கிடைக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு விவசாயிக்கும் கேசிசி கார்டு கிடைக்கும் போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் நல்ல சாலைகள் கிடைக்கும் போது அப்போது ஏழைகளின் நம்பிக்கை அதிகரிக்கும் ஏழைகளின் வாழ்க்கை எளிதாகும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அதிகாரம் பெறுவார்கள் என் ஏழைகளும் அதிகாரம் பெறுவார்கள் இந்த நம்பிக்கையே செழிப்பின் அடிப்படை செழுமையின் அடிப்படை அதனால்தான் செங்கோட்டையில் நான் சொன்னேன் இப்போது திட்டங்களின் ஒவ்வொரு பயனாளியையும் நாமே சென்றடைய வேண்டும் திட்டங்களின் செறிவூட்டலை நோக்கி நகர வேண்டும் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது திரிபுரா இந்த திசையில் ஒரு பெரிய படியை எடுத்து வைத்துள்ளது அப்படிப்பட்ட ஆண்டில் திரிபுரா மாநிலம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது இந்த தீர்மானம் ஒரு பெரிய சாதனையாகும் கிராமங்கள் மற்றும் ஏழைகளின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் திரிபுரா ஏற்கனவே நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது கிராம் சம்ரிதி யோஜனா திரிபுராவின் இந்த சாதனையை மேலும் மேம்படுத்தும் இருபதுக்கும் மேற்பட்ட அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் எனக்கு இதுவும் பிடித்திருக்கிறது முதலில் நூறு சதவீத இலக்கை அடையும் கிராமங்களுக்கு லட்சக்கணக்கில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதும் இது வளர்ச்சிக்கான ஆரோக்கியமான போட்டியையும் உருவாக்கும் நண்பர்களே இன்று திரிபுராவில் உள்ள அரசு ஏழைகளின் நிலையை புரிந்து கொண்டு ஏழைகள் மீது அக்கறை கொண்டுள்ளது நமது ஊடக சகாக்கள் இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை எனவே நான் இன்று ஓர் உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன் திரிபுராவில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் வாயிலாக கிராமப்புறத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்ட போது அதிகாரபூர்வ வரையறையில் சிக்கல் வந்தது முன்பு இங்கு இருந்த அரசு இரும்பு தகட்டு கூரையுடன் கூடிய வீட்டை கச்சா வீடாக கருதக்கூடாது என்ற அமைப்பை ஏற்படுத்தியது அதாவது வீட்டிற்குள் வசதிகள் பாழடைந்திருந்தாலும் சுவர்கள் சேரும் சகதியுமாக இருந்தாலும் மேற்கூரையில் தகடு இருப்பதால் அந்த வீடு கச்சா வீடாக கருதப்படவில்லை இதன் காரணமாக திரிபுராவின் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்கள் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் பலன்களை இழந்துள்ளனர் நான் பாராட்டுகிறேன் எனது சகாவான பிப்ளவ தேவ் அவர்களை நான் பாராட்டுகிறேன் ஏனெனில் அவர் இந்த பிரச்சனையை என்னிடம் கொண்டு வந்தார் அனைத்தையும் மத்திய அரசின் முன்னர் வைத்துள்ளார் ஆதாரத்துடன் வைத்துள்ளார் இதற்கு பிறகு இந்திய அரசும் தனது விதிகளை மாற்றி வரையறையை மாற்றியதன் காரணமாக திரிபுராவின் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு முழுமையான வீடு உரிமையாக்கப்பட்டது இதுவரை திரிபுராவின் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் முழுமையான வீடுகளை பெற்றுள்ளனர் சமீபத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடு கட்ட முதல் தவணையும் வழங்கப்பட்டுள்ளது நீங்களே யூகிக்க முடியும் முந்தைய அரசாங்கம் எப்படி வேலை செய்தது நமது இரட்டை எஞ்சின் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்களே யூகிக்க முடியும் சகோதர சகோதரிகளே எந்த ஒரு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கும் வளங்களுடன் அங்குள்ள குடிமக்களின் திறனும் சமமாக முக்கியமானது நமது நிகழ்கால மற்றும் வருங்கால சந்ததியினர் நம்மை விட சக்தி வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் இது காலத்தின் தேவை இது மிகவும் அவசியம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியாவை நவீனமாக்கும் தொலைநோக்கு இளைஞர்களை சந்திக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உள்ளூர் மொழியில் கற்பதற்கு சமமான முக்கியத்துவம் உள்ளது திரிபுராவின் மாணவர்களும் இப்போது மிஷன் நூறு வித்யாஜோதி பிரச்சாரத்தின் உதவியை பெறுவார்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் பள்ளிகளில் நவீன வசதிகள் கல்வியை எளிதாக அணுகக்கூடியதாகவும் மாற்றும் குறிப்பாக பள்ளிகளில் அடல் டிங்கரிங் லேபுகள் ஐசிடி லேபுகள் மற்றும் தொழிற்கல்வி ஆய்வகங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் விதம் புதுமைகள் ஸ்டார்ட் மற்றும் யூனிகான்களுடன் தன்னம்பிக்கை இந்தியாவிற்கும் திரிபுராவின் இளைஞர்களை தயார்படுத்தும் நண்பர்களே கொரோனாவின் இந்த இக்கட்டான காலத்திலும் நமது இளைஞர்கள் கல்வியை இழக்காமல் இருக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் நாடு முழுவதும் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இளம் பருவத்தினருக்கு இலவச தடுப்பூசி போடும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் தங்கள் படிப்பை எளிதாகச் செய்ய முடியும் தங்கள் தேர்வுகளை எழுத முடியும் இது மிக முக்கியமானது திரிபுராவில் விரைவான தடுப்பூசி பிரச்சாரம் நடந்து வருகிறது எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் முதல் டோசையும் அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் இரண்டாவது தோசையும் பெற்றுள்ளனர் நான் உறுதியாக நம்புகிறேன் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கும் முழுமையான தடுப்பூசி போடும் இலக்கை திரிபுரா அடையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இன்று இரட்டை இஞ்சின் அரசாங்கம் அது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி முழுமையான மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது விவசாயம் முதல் வன உற்பத்தி மற்றும் சுய உதவி குழுக்கள் வரை அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் நமது அர்ப்பணிப்புக்கு சான்றாகும் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி காடுகளை நம்பி வாழும் பழங்குடியினராக இருந்தாலும் சரி என்று அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கப்படுகிறார்கள் என்று திரிபுரா முதன்முறையாக மூலி மூங்கில் குக்கிகள் போன்ற தொகுக்கப்பட்ட தயாரிப்பை அறிமுகப்படுத்துகிறது என்றால் அதற்கு பின்னால் திரிபுராவின் தாய்மார்களும் சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளது நாட்டிற்கு ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு மாற்று ஒன்றினை வழங்குவதிலும் திரிபுராவும் முக்கிய பங்காற்ற முடியும் இங்கு தயாரிக்கப்படும் மூங்கில் துடப்பங்கள் மூங்கில் பாட்டில்கள் போன்ற பொருட்களுக்கு நாட்டில் மிகப்பெரிய சந்தை உருவாகி வருகிறது இதனால் மூங்கில் பொருட்கள் தயாரிப்பில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சுய வாய்ப்பு பெற்று வருகின்றனர் மூங்கில் தொடர்பான சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதன் மூலம் திரிபுராவிற்கு ஏராளமான பலன் கிடைத்துள்ளது நண்பர்களே திரிபுராவில் இயற்கை விவசாயம் தொடர்பாக நல்ல பணிகள் நடைபெற்று வருகின்றன பைனாப்பிள் வாசனை அரிசி இஞ்சி மஞ்சள் மிளகாய் என எதுவாக இருந்தாலும் இன்று நாட்டிலும் உலகிலும் விவசாயிகளின் மிக பெரிய சந்தையாக மாறிவிட்டது திரிபுராவின் சிறு விவசாயிகளின் இந்த விளை பொருட்களை இன்று விவசாயிகள் கிசான் ரயில் மூலம் அகர்தலாவில் இருந்து டெல்லி உட்பட நாட்டின் பல நகரங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் குறைந்த நேரத்தில் கொண்டு செல்கிறது மகாராஜா பீர் விக்ரம் விமான நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் பெரிய சரக்கு மையம் இயற்கை விவசாய பொருட்கள் வெளிநாட்டு சந்தைகளையும் சென்றடைவதை எளிதாக்கும் நண்பர்களே வளர்ச்சியின் ஒவ்வொரு துறையிலும் திரிபுரா முன்னணியில் இருக்கும் பழக்கத்தை நாம் பராமரிக்க வேண்டும் நாட்டின் சாமானியர் நாட்டின் மிக தூரத்தில் வாழ்பவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்காளியாக வேண்டும் வலிமை பெற வேண்டும் இதுவே நமது உறுதி இந்த தீர்மானங்களிலிருந்து உத்வேகம் பெற்று நாம் இரட்டிப்பு நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவோம் உங்கள் அன்பும் பாசமும் உங்கள் நம்பிக்கையும் எங்களின் மிகப்பெரிய சொத்து நான் இன்று விமான நிலையத்திலிருந்து இங்கு வரும்போது பார்த்தேன் வழியில் அனைவரும் குரல் கொடுத்தார்கள் உங்களின் இந்த அன்பை இரட்டை இயந்திரத்தின் சக்திக்கேற்ப இரட்டை வளர்ச்சி செய்து உங்களுக்கு திருப்பித் தருவேன் திரிபுரா மக்கள் எங்களுக்கு அளித்த அன்பும் பாசமும் எதிர்காலத்தில் தொடரும் என்றும் நம்புகிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் राज्य शार विकास कामना ची सक के धन्यवाद जो तो नो हम्बाई भारत माता की भारत माता की